हाय फ्रेंड्स, वेलकम टू குறிப்புகள் அறிவோம். இன்னைக்கு என்ன குறிப்பு பார்க்க போறோம்னா ஆன்மீக குறிப்பு தான். வாஸ்து கிரகலட்சுமி படம் எங்கு மாட்ட வேண்டும்? பொதுவாக நிறைய நீங்கள் லக்ஷ்மி படங்களை பார்த்துருப்பீங்க. அதில் லக்ஷ்மி அம்மையார் தாமரை பூவில் உட்காந்த மாதிரியே இருக்கும். இன்னும் நீங்கள் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு நிலைவாசல் கதவில் விநாயகரும் லக்ஷ்மியும் சேர்ந்தாப்பில் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இல்லை அவங்களோட மரக்கதவில் விநாயகர் அச்சும் லக்ஷ்மி அம்மையாரோட அச்சும் செதுக்கி வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டு நிலைவாசலில் கற்பக விநாயகர் ஃபோட்டோ ஒட்டலாம், இல்லைனா விநாயகர் அச்சு வச்சுருக்கலாம். ஆனால் லக்ஷ்மி அம்மையார் உட்கார்ந்த மாதிரி உள்ள ஒரு தோற்றம் உங்களோட பூஜை அறையில் தான் இருக்கணும். நிலைவாசலில் நீங்கள் எப்போவுமே இந்த கிரகலட்சுமி படத்தை தான் மாட்டணும். அது எங்கே மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கதவு திறந்து உள்ளே வரும்போது உள்பக்கமாக அந்த நிலைவாசலுக்கு மேல்புறத்தில் நீங்கள் கிரகலட்சுமி அம்மையார் படத்தை மாட்டணும். இந்த கிரகலட்சுமி படம் என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது அவங்க கையில் குடங்கிற கலசத்தில் நிறைய தங்க நாணயங்கள், உள்புறமாக வரும்போது அவங்க குடத்தில் நாணயங்களையும் தானியங்களையும் தட்டி உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது உங்கள் வீட்டில் 16 செல்வங்களும் உள்ளே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி அர்த்தங்க. இந்த 16 செல்வங்கள் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இப்போ நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். செல்வங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க. பணத்தோடு சேர்ந்து உங்களோட கல்வி, அறிவு, ஞானம், பணம், பெயர், புகழ், உடல் வலிமை, மன வலிமை, நல்ல குழந்தைகள், அன்பான கணவன் மனைவி அமைவது, வாழ்க்கையில் சந்தோஷம், அழகு, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த குறிக்கோள்கள், தடையில்லா வாழ்வு, உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம், இந்த மாதிரி 16 செல்வங்களையும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்கிறதுக்காக அம்மா வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரதா அர்த்தங்க. இந்த படத்தை தவறாமல் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் உள்புறத்தில் மாட்டி வச்சுருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.